ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன், ஆர்ஜே கஸ்டம்ஸ் கார் அக்சரீஸ்லேருந்து. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த வண்டியை பார்க்க போகிறோம்னா டாடா டிகார் புது மாடல் 2022. ஸோ கைஸ், இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன்ஃபிலிம் ஒட்டிகிட்ருக்கோம். இது முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஹாரன் அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து சன்ஃபிலிம் பற்றி வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி ஷேட் போடலாம், எவ்வளோ போடணும், ஆர்டிஓ நாம்ஸ் என்னன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குன்றதுனால உங்களுக்கு டவுட் எதாக இருந்தனா அதை பாருங்கள். பட் ஆனால் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் ஆர்டிஓ நாம்ஸ் படி தான் போட்டுட்ருக்கோம். ஸோ சைடில் வந்து 50%, சென்ட்ரில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 70% தான் போடுது. 50 and 70 தான் வந்து ஆஸ் பர் ஆர்டிஓ நாம்ஸ் படி பக்காவாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து கூலிங் நல்லா தாங்கும். பிராண்ட் என்ன பிராண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாய்ஸ் தான். அது கார்வேரும் போடலாம், 3M போடலாம், அது நம்மளோட சாய்ஸ். அது ஸோ கைஸ், இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஆட் ஆன் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா டோர் வைசஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டோர் பீடிங் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 சைடும் வரும். நம்மக்கிட்ட வந்து ப்ராப்பர் டாடா டிகார் தே இருக்குது. எந்த வண்டி இதனாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டை வந்து ஆன்டிகிளியர் போட்டிருக்கு, நான் சொன்ன மாதிரி 70%. ஸோ உங்களுக்கு உள் சைட்லேருந்து காமிக்கிறேன், விஷுவலி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து வண்டி கிளாஸ்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ நம்ம அடுத்து யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாடா டிகாரோட ஓனர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. பேர் நாகராஜ். ஓகே. நான் அப்பப்போ சண்டே சிவன் கோயிலுக்கு வருவேன். அப்போ வரும்போது கவுண்ட் கஸ்டம்ஸ் இந்த கடையை வந்து நம்ம மடம்பக்கம் கோயிலுக்கு போகும்போது அப்பப்போ பார்த்துருக்கேன். பார்த்தோன்னா நான் அப்போ கார் எல்லாம் என்கிட்ட இல்லை. இப்போ நான் ஒரு 3 weeks பேக் ஒரு கார் வாங்கினேன். அப்போ வந்து சரி ஆக்சசரிஸ் போடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜெகதீஷன் அவன் பார்த்தேன். பார்த்துட்டு அவர் வந்து எது எது போடலாம், இந்த புது கார்னால் என்னென்ன, நான் ஒரு ஃபஸ்ட்டு கார் பையர்னால எனக்கு வந்து என்னென்ன விஷயம் இருக்குது இல்லைன்ட்டு தெரியாது. ஸோ பேசிக்கலாக அவர் வந்து நல்ல சாய்ஸஸ் காஸ்ட் வைஸும் சரி ப்ராடக்ட் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி எல்லாத்தையும் காமிச்சார். காமிச்சிட்டு நான் எனக்கு எது தேவையோ அந்த ரெக்குயர்மெண்ட் கேட்டார். கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணார். அதுக்கப்புறம் டூ த்ரீ டேஸ் கழிச்சு அவரே கால் பண்ணி இன்றைக்கி நான் அப்பாயின்மெண்ட் மாதிரி இன்றைக்கி வாங்க அப்படின்னு சொன்னார். காலைல ஒரு 11:00 வந்து விட்டேன். காலைல என்ன ரெக்குயர்மெண்ட் கேட்டனோ அதுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக இது பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 5:00 திருப்பி கால் பண்ணி எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னார். இப்போ கார் ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் பார்த்தாலே எனக்கு நல்லா ஐ ஆம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் வித் தி சர்வீஸ் அண்ட் ஃபீட்பேக் அண்ட் எவ்ரி திங். ஸோ கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக மாதம்பாக்கம் சைடில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூ ஷுட் டெஃபினெட்லி விசிட் திஸ் பிளேஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர். ஜெகதீஷ். நன்றி, வணக்கம்.